ஹை வியூவர்ஸ், விமான பயணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித அனுபவத்தை கொடுக்குது. முதல் முறை பயணம் செய்பவர்களாக இருக்கட்டும், அடிக்கடி அந்த விமானத்தில் பயணம் செய்பவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே ஒவ்வொரு முறையும் விமானத்தில் போகும்போது ஒவ்வொரு வித புது அனுபவத்தை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த வரிசையில் விமான பயணங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக அந்த விமானத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விமானத்திலேயே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு எந்த நாட்டோட குடியுரிமையானது வழங்கப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தேகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றிய ஒரு சில தகவல்கள் இந்த வீடியோவில் முழுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விமானத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்ப்பிணி ஒருவர் குழந்தை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட குடியுரிமைக்காக மூன்று விஷயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விமானமானது எந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த நாட்டோட குடியுரிமை தான் அந்த குழந்தைக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இரண்டாவது ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த விமானம் எந்த நாட்டை கடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த நாட்டோட எல்லை சம்பந்தப்பட்ட ஒரு சில நாடுகளோட குடியுரிமைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த விமானமானது எந்த நாட்டில் தரையிறங்குகிறதோ அந்த நாட்டோட குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விமானமானது அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கன்னடிய நாட்டோட எல்லையிட அந்த குழந்தையானது பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கன்னட நாட்டுக்கான அந்த குடியுரிமையை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க. என்னதான் குழந்தை கன்னட நாட்டில் பிறந்தாலும் கூட எந்த நாட்டில் அந்த விமானம் பதிவு செய்யப்பட்டதோ அந்த நாட்டில் அவங்களுடைய பெற்றோர்களை குடியுரிமை என்னவோ அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக கொடுக்கப்படுது. இருந்தாலும் அந்த நாட்டின் எல்லைகளில் அந்த விமானம் கடந்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை பிறந்ததுன்னா அந்த நாட்டோட குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாட்டோட குடிமகனாக மாறிட்டாலே அந்த நாட்டில் இருக்க எல்லா சலுகைகளையுமே நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு உதாரணத்துக்கு, நார்வே நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விமானமானது நார்வே நாட்டில் தரையிறங்கும் போது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையானது நார்வே நாட்டோட குடிமகனாக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தையானது முழுக்க முழுக்க அதனுடைய தாய் தந்தை எந்த நாட்டோட குடியுரிமையை பின்பற்றுறாங்களோ அந்த நாட்டோட குடியுரிமை தான் அந்த குழந்தைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பொதுவான விஷயமாகவே வளம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சில நாடுகளில் அந்தந்த நாட்டோட எல்லைகளை பல மைல்கள் விரிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு சில நாடுகளில் 43 மைல்கள் தூரம் அந்த நாட்டை விரிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு சில நாடுகளில் 99 மைல் தூரம் இப்போ விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி குழந்தையோட அந்த குடியுரிமை நிர்ணயிக்கப்படுவதில் மிகப்பெரிய சிக்கல்களும் குழப்பங்களும் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விமானத்தில் பயணம் செய்யும்போது பிறக்கிற குழந்தைகள் ஃப்ளை பை பேபிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாகவும் பரவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.